ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள். எப்பயும் போல் குக்கரில் சாதம் வச்சுட்டு மேலே பருப்பு வச்சுட்டு சாத்தும்போதுக்கு இன்னொரு பக்கம் பைத்தம்பருப்பு மசியல் பண்ணலான்னு சொல்லிட்டு முக்கால் கப்பு பைத்தம்பருப்பு ஒரு தக்காளி அப்புறமா எண்ணெய் மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரில் நம்ம விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு பக்கம் வடை பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த பைத்தம்பருப்பு மசியல் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சப்பாத்தி ரைஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் விசில்லாம் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து சாத்தம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி புளி சேர்க்காமல் தக்காளி சாத்தம் பண்ண போறேன். நான் ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சம் ஜலம் விட்டு கருவேப்பிலை போட்டு வச்சிருக்கேன். அதில் காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சமா சாத்தின பொடி சேர்த்து நம்ம நல்லா கையில தான் பிசையணும் அந்த தக்காளி. அப்போதான் வந்து எல்லாமே ஸ்மாஷ் ஆகி ஒன்றா வரும். உப்பு போட்டு நம்ம புளி வாசனை போறதுக்கு கொஞ்சம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சாத்தும் போது ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த பருப்பு ஜலத்தை அதில் சேர்த்து பொங்கி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் சாத்தினது நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் பருப்பு வெந்துட்டு அதுக்குள்ள புளி ஜலம் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புளி ஜல வாசனைலாம் போயிடும். எப்பவுமே சாத்து நான் சொல்றதுதான் திருமாறினோடனே நம்ம மூடி வச்சிடணும். இதில் வந்து காஞ்ச மிளகாய் தான் காரம். பாய்த்தம்பருப்பு மசியலுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா தாளிச்சு கொட்டின்ட்டேன். அப்புறம் வடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு, அப்புறம் உப்பு, வெங்காயம், தோசை மிளகாய் பொடி நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன். நான் அதை வந்து நாங்கள் எப்பயும் வடை மாதிரி தட்டாமல் சின்ன சின்னதாக கிள்ளி பொக்கோட மாதிரி செஞ்சிருவோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு லஞ்சுக்கு சாதம் பைத்தம்பருப்பு மசியல், சாத்தும்போது தொட்டுக்கத்துக்கு வடை. இந்த மாதிரி ஒரு தடவை லஞ்ச் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.